வணக்கம். ஜெயங்கொடும் ரோஸ் அறக்கட்டளை அரியலூர் மாவட்ட குடிமக்கள் விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மற்றும் மனித உரிமை மேம்பாட்டு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை ஆகியவற்றின் சார்பில் ஏப்ரல் 14 தேதி அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் பெறும் உரிமை சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் குறித்து அரியலூர் மாவட்ட இளைஞர்கள், தன்னார்வலர்கள், மனித உரிமை செயல்பாளர்களுக்கு இன்று திருமானூர் வழக்கறிஞர்களை கொண்டு விரிவான ஒருநாள் சட்ட பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. பயிற்சியின் முதல் அமர்வில் அரசியல் சாசன முகமுறையை மக்கள் சேவகன் குழு நிறுவனர் திருமிகு சுயம்பிரகாசன் அவர்களது தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜெயங்குடும் ரோஸ் தொண்டு நிறுவன இயக்குனர் ஜான் திருநாகரசு அனைவரையும் வரவேற்று பேசி பயிற்சி பட்டறை நோக்கம் குறித்து எடுத்துரைத்தார். திருமணு சமூக ஆர்வலர் அமைப்பின் தலைவர் வரதராஜன், தனித்து வாழும் பெண்கள் கூட்டமைப்பின் செயலாளர் திருமிகு மிர்சால் மேரி, மரபு கட்டுமான குழு தலைவர் கீழ கவுட்டாங்குறிச்சி தங்க சண்முக சுந்தரம், திருமணு சட்ட விழிப்புணர்வு சேவை சங்க தலைவர் திருமிகு ராமலிங்கம் மற்றும் அரியலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பின் குழுவின் தலைவர் திருமிகு கரவெட்டி மணிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்து வாழ்த்து பேசினார்கள். பயிற்சியின் இரண்டாவது அமர்வில் பட்டியல் வகுப்பு மற்றும் பட்டியல் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 மற்றும் சட்ட திருத்தங்கள் 2016, 2018, 2019 விதிகள் பாதிக்கப்பட்டோர்களுக்கான திருத்தவி இழப்பீடு மற்றும் நிவாரணங்கள் குறித்தும், இச்சட்டத்தின் தொடர்புடைய இதர சட்டங்கள் குறித்தும் நதிகள் அறக்கட்டளையின் இயக்குநரும் பெரம்பலூர் மாவட்ட குடிமக்கள் விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் செயலாளருமான வழக்கறிஞர் ராமச்சந்திரன் விரிவான பயிற்சி அளித்தார். மூன்றாவது அமர்வில் தமிழகத்தில் பட்டியல் வகுப்பு மற்றும் பட்டியல் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்ட அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பு குறித்த கள அனுபவங்களை மாநில அளவில் இச்சட்ட அமலகத்தின் நிலை குறித்தும் ஜெயங்குடும் ரோஸ் அறக்கட்டளையின் இயக்குனர் திருமிகு ஜான் திருநாகரசு விளக்கி பேசினார். நான்காவது அமர்வில் தமிழ்நாடு தகவல் ஆர்வலர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகியும் வழக்கறிஞருமான தஞ்சாவூர் பிரகாஷ், தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 மற்றும் விதிகள், தகவல் பெறும் முறை, தகவல் மனு எழுதும் முறை, முதல் இரண்டாவது மேல் முறையீடுகள் குறித்தும், பல வகை அரசு அலுவலர்களுக்கு மனுகள் எழுதும் முறை, காவல் நிலையங்களில் வழக்குகளை கையாளுதல் குறித்தும் பயிற்சியளித்தார். மேலும் பங்கேற்பாளர்களுடன் கலந்துரையாடி சந்தேகங்களுக்கு உரிய விளக்கமளித்தார். ஐந்தாவது அமர்வில் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் 2012 மற்றும் விதிகள் குறித்து வழக்கறிஞர் ராமச்சந்திரன் பயிற்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து ரோஸ் அறக்கட்டளை திட்ட அலுவலர் தர்மராஜ் அவர்களது நன்றியுடன் மாலையில் கூட்டம் இணைந்து நிறைவுற்றது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். இல்ல இப்படி நீங்க ஒரு நாளைக்கு 20 பேருக்கு நீங்க கொடுத்தா இதுதான் எனக்கு வேலையா அப்படின்னு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ற. ஏன்னா அதை ஏத்துக்கிறதா ஏத்துக்க கூடாதாங்கிற அதிகாரம் சட்டத்தால் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? விஓ குழந்தை. இதுதான் இது இந்த அளவுக்கு. இப்ப சட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நாட்டுல ஏராளமான சட்டங்கள் இருக்கு. எத்தனை சட்டங்கள் இருக்குன்னு வழக்கறிஞர்களே தெரியாது. பிரகாச கட்டுகள் அவர் வழக்கறிஞர் தான். அவ்வளவு இருக்கு, நாதோறும் சட்டங்கள் உருவாகிட்டே இருக்கு. இந்த எல்லா சட்டங்களுக்கும் ஒரு தாய் சட்டம் இருக்கு. காலையில நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்தோம்ல, காலையில இப்ப துவக்கும் போது அது வந்து இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை. இந்திய அரசியல் சட்டம் 1950 ஜனவரி 26 நாள் நடைமுறைக்கு வந்தது. அதுதான் நம்ம குடியரசு தினம் அப்படின்னு சொல்றோம். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில தான் மற்ற சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்படும். இந்திய அரசியல் சட்டம் என்ன நமக்கு சொல்லுதோ அதுல என்ன இருக்கோ அதனுடைய அடிப்படையில தான் மற்ற சட்டங்கள் உருவாக்கப்படும். ஒரு உதாரணத்துக்கு, இந்திய அரசியல் சட்டத்துல உறுப்பு 14-35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் எழுதிக்கிறது. 14-35 வரைக்கும் அடிப்படை என்ன சட்டத்துல சொல்லுங்க? இந்திய அரசியல் சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நீங்க படிச்சிருக்கீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாடத்துல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 14-35 வரைக்கும் அரசியல் சட்டம் சட்டத்துல அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுது. அதுல 14 என்ன சொல்லுன்னா, சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லுது. ஒரு நீதிமன்றத்துல யாரா இருந்தாலும், ஒரு அம்பானியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர் வந்து அவருக்குதான் எல்லா குடிமகனும் உங்களுக்கு தான். சட்டத்தை கூட்டி எல்லா மனிதர்களும்